நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. தேர்வடத்த பிடித்து இழுத்துட்டு வாங்கோ. குடும்ப கஷ்டங்கள் அடுக்கடுக்காக சொன்ன செல்வந்தருக்கு பரிகாரம் சொன்ன பெரியவா. மகா செல்வர் குடும்பம். ஸ்ரீமடத்துக்கு நிறைய கைங்கரியம் செய்தவர்கள். பெரியவாளை சாஷாத் பரமேஸ்வரனாகவே கருதி வணங்கினார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லை. கஷ்டத்தின் மேல் கஷ்டம், அடுக்கடுக்காக துன்பம், அலையலையாக இடையூறுகள். பரிகாரங்கள் செய்து பார்த்தாகிவிட்டது, பலன் ஏதும் கிடைக்கவில்லை. குடும்பத்தலைவர் பெரியவாளிடம் வந்து ஏறக்குறைய அழுகிற குரலில் தன் கஷ்டங்களை தெரிவித்துக் கொண்டார். பெரியவாள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். நான் ஏதாவது குற்றங்குற சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? பெரியவா தெரிவித்தார்கள். பெரியவா சொல்றதுதான் எங்களுக்கு வேத வாக்கு. பெரியவா அனுகிரகத்துக்காக காத்துட்டுருக்கோம். உங்கள் ஊர் கோயிலில் வருஷம் வருஷம் தேரோட்டம் நடக்கும். உன் குடும்பத்தவர்கள் தான் அதை நடத்திட்டு இருந்தா. உன் தகப்பனார் தேரோட்டத்தை நிறுத்திவிட்டார். செலவு அதிகம் என்பதோடு ஆள்படைகளை சேர்க்க முடியலன்னு காரணம் காட்டினார். அடுத்த வருஷத்துலேருந்து நான் பண்ணுறேன்னு சொல்லுவேன் நீ. ஆனால் தேர் ஓடுற நிலையில் இல்லை, நிறைய ரிப்பேர், ஊரில் பல கட்சி. அப்படியானால் எங்களுக்கு விமோச்சனமே கிடையாதா என்று உள்ளூர அழுது கொண்டிருந்தார் செல்வந்தர். ஒரு காரியம் பண்ணு, எந்த ஊர்லையாவது தேரோட்டம் நடந்தால் நீங்கள் எல்லாருமா போய் கொஞ்ச நேரமாவது தேர்வடத்தை எடுத்துட்டு வாங்கோ. அதுக்கு பின் சுற்று வட்டாரத்தில் எங்கேனும் தேர் திருவிழா என்றால் இந்த செல்வந்தர் குடும்பத்தை அங்கே பார்க்கலாம். ஆணும் பெண்ணுமாக மற்ற ஜனங்களோடு நின்று தேர்வடம் பிடித்தெடுத்தார்கள். குடும்ப கஷ்டங்கள் தேர் சக்கரங்களின் அடியில் மாட்டிக்கொண்டு மண்ணோடு கலந்துவிட்டன. பின்னர் தன் ஊர் தேர் சீரமைப்பு குழு அமைத்து பழைய தேரை செப்பனிட்டு தேரோட்டத்தை தொடங்கினார்கள் ஊர் மக்கள். அந்த தேரும் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.